என்னை பார்க்க எல்லாருக்கும் சின்ன பையன் மாதிரி தான் தெரியும். ஏன்னா நான் சின்ன பையன்தான், வயசு 22 தான் ஆகுது. இது எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நான் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னா, என் கூட படித்த 4 தரித்திரத்துக்கு அடுத்த வாரம் கல்யாணம். ஒருத்தனுக்கு திங்கக்கிழமை, இன்னொருத்தனுக்கு புதன்கிழமை, அடுத்து ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த வாரம் திங்கக்கிழமை. இதில் 2 அரேஞ்ச் மேரேஜ், பாக்கி 2 லவ் மேரேஜ். 22 வயசில் கல்யாணம்னாலே ஸ்கேரி தான். ஆனால் அதிகபட்சமாக கேள்விப்படுற விஷயம் என்னென்னா, அரேஞ்ச் மேரேஜ் இஸ் ஸ்கேரி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். அப்படி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறதுல பெண்களுக்கான பயம் என்னென்னா, யார் எவனே தெரியாமல் அவனை நம்பி நம்ம வாழ போகிறோம். அவன் நம்மளை நல்லா பார்த்துப்பானா, நம்மளுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுப்பானா, வேலைக்கெல்லாம் போக அலோவ் பண்ணுவானா, இல்ல மோஸ்ட் ஆஃப் த ஆண்கள் மிசோஜினிஸ்டிக்கா இருக்க மாதிரி வீட்லயே இருக்கணும், வெளியே எங்கேயும் போக கூடாது, இன்னொருத்த பால் பாக்கெட் போட வந்தா கூட அவனை எட்டி பார்க்க கூடாது, பார்த்தா உன்னை பெல்ட்டால் அடிப்பான் அடிப்பானா, ஃப்ரெண்ட்லியா பேசினா ஏத்துப்பானா, இல்ல அதுக்கும் கோவப்படுவானா, மாமியார் காரி சண்டை போடுவாளா, நாத்தனார் காரி குறுக்க வருவாளா, இப்படி ரெண்டு பேரும் குறுக்க வந்தா குடும்பத்தையே மொத்தமா பிரிச்சுட்டு இவரை தனி கொடுத்து நம்ம எப்படி கூட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு ஆயிரக்கணக்கான பயங்கள் இருக்கும். அப்படியே மறுபக்கம் ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு குடும்பத்துக்கு கரெக்டா இருக்குமா, சொல்ற பேச்செல்லாம் கரெக்டா கேட்குமா, நம்ம அப்பா அம்மாவை மட்டும் நல்லா பார்த்துக்குமா, மோஸ்ட் ஆஃப் த மிசோஜினிஸ்டிக் ஆண்கள் செய்யக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஒன், வெரி இம்பார்ட்டன்ட், சீர்வரிசையோட சேர்த்து தர முடியலன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் 40 பவுன் போடுறேன்னு சொன்னாங்களே, அதை அவங்க வீட்டில இருந்து வாங்கிட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கான பயமும் நிறைய இருக்கும். என்னப்பா ரெண்டு சைட்ல இருந்தும் பாசிட்டிவே சொல்லியேப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் பயம். ஒரு குட்டி அரேஞ்ச் மேரேஜ்க்குள்ள இவ்வளோ பயம் இருக்குதுன்றப்போ அரேஞ்ச் மேரேஜ் இஸ் ஸ்கேரி திங் தான்ப்பா அப்படின்னு ஒத்துக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியனே இப்போ நான் உங்ககிட்ட வைக்க போறேன். என்னன்னா, லவ் மேரேஜ் இஸ் மோர் ஸ்கேரியர் தென் த அரேஞ்ச் மேரேஜ். என்னடா வித்தியாசமா விபதி பூசிருக்க, நீ என்னப்பா விசித்திரமா உருட்டுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட 2 தரப்பு காதல் திருமணங்கள் கதை இருக்கு. ஒரு கதையில ஆண் நண்பர் அவருடைய ஒரிஜினல் பேர் சொல்லக்கூடாதுன்ற காரணத்தினால பெயர் மாற்றப்பட்டுள்ளது, காலகேயன்னு வச்சுக்கலாம். இன்னொரு கதையில பெண் நண்பர் ஒருத்தவங்க அவங்களுடைய பெயரும் உண்மையான பேர் சொல்லக்கூடாதுன்ற காரணத்தினால பெயர் மாற்றப்பட்டுள்ளது, கிரேசி ஜெசின்னு வச்சுப்போம். இந்த ஆண் நண்பர் காலேஜ் போயிட்டு அங்க ஒரு பொண்ணை பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிட்டு அந்த காதல் யூஜி பிஜின்னு நல்லா மலர்ந்து வேலைக்கு போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல சொல்லி லவ் மேரேஜ் கன்வெர்ட்டட் இன்டு அரேஞ்ச் மேரேஜ்ன்ற மாதிரி பயங்கர கோலாகலமா கோலாகலமா நடந்த கல்யாணம். மறுபக்கம் இந்த கிரேசி பள்ளி பருவத்திலிருந்தே ஒருத்தன் மீது காதல் கொண்டு அதை காலேஜுக்கும் கன்வெர்ட் ஆகி அவர் சீனியர்ன்றதுனால இவங்க காலேஜ் முடிச்ச உடனேவே அவங்களுக்கு கல்யாணம் நடத்தி வைக்கப்பட்டு இப்பொழுது சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேருக்குமே டைவர்ஸ். என்னடா இதுவரையும் நல்லாதானடா போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அங்கதான் ஒரு ட்விஸ்டே. இந்த காலகைன்னு சொல்லப்படுற இந்த நண்பர் அவருடைய மனைவியை காதலிக்கிறதுக்கு முன்பதாகவே ஒரு 4-5 பேர் எல்லாம் பண்ணியிருக்காரு, ஃபிளிட்டிங் எல்லாம் போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். மறுபக்கம் இந்த கிரேசியும் 2-3 இவனுக்கு முன்னாடியே ஒரு விட்டு ஓட்டிட்டு ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருந்துட்டு அது பிரேக்அப் பண்ணிட்டு தான் இவனை சூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன கேட்டீங்கன்னா, நாளைக்கு நான் ஏதாச்சும் ஒரு பொண்ணு லவ் பண்ணா கூட அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி ஒரு 4 ரிலேஷன்ஷிப் இருந்தது, 5 இல்ல 11 17 வச்சுக்கலாம் ரவுண்டா, போய் பார்த்தா இந்த நண்டி அவன் எக்கச்சக்கமா ஏராளமா ஏகபோகமா எத்தனை ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே நான் அது பெருசா கண்டுக்க மாட்டேன். ஏன்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட், என் கூட இருக்கும்போது எனக்கு லாயலா இருக்கா அவ்வளவுதான், நான் பாஸ்ட்டை பத்திலாம் யார் கூட எப்படி வேணா இருந்துட்டு போ, பட் என் கூட இருக்கும்போது எனக்காக மட்டும்தான் இருக்கணும். இப்படி ஒரு ஆளுன்றதுனால இவங்க இதுக்கு முன்னாடி வச்சிருந்த ரிலேஷன்ஷிப்லாம் ஓகே, அது எல்லாருக்குமே வரதுனே, யாருக்குமே எடுத்த ஃபர்ஸ்ட் லவ்வே எல்லாருக்குமே ஓகே ஆயிடாது, எல்லாருமே அடிபட்டு தானே வராங்கன்றதுனால இதெல்லாம் ஓகே தான். பாஸ்ட்னா பாஸ்ட்ல இருக்கணும், நிக்கிதா ப்ரெசென்ட்ல ஏன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு உத்தமன் பிரதீப் கோவப்பட்ட மாதிரி இந்த ரெண்டு நண்பர்களும் அவங்களுடைய லவ்வரை லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே எக்ஸுங்களோட குஜால் அஜால் குஜால் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பையன் ஒரு படி தாண்டி லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே அடுத்தடுத்து நிறைய பொண்ணுங்களோட பேச்சு போட்டு அதுங்கிட்ட காசு வாங்குறது, பல லீலைகளில் ஈடுபடுறதுன்னு பயங்கர ஒரு மாதிரி ஃபுல் ஃபுல்லோட சுத்திட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. மறுபக்கம் இந்த நண்பி வீட்டில் எப்படி மாட்டினாங்கன்னா, என்னடா சும்மா ஃபோனில் மெசேஜ் வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒய்ஃப் ஃபோன் எடுத்து அந்த ஹஸ்பண்ட் பார்க்கும்பொழுது அது டெக்ஸ்டிங் இல்லை செக்ஸ்டிங்னு அப்போ தான் கண்டுபிடிக்கிறாரு. இப்படி இந்த 2 நண்பர்களும் வீட்டில் மாட்டிக்கிட்டு டைவர்ஸ் ஆகிட்டு இப்போ பிரிஞ்சிட்டாங்க. இந்த கதையை வெவ்வேறு நண்பர்கள் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த கதையில் நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, யாரையோ ஒருத்தரை நம்ம லவ் பண்ணுறோம், ஆரம்பத்தில் பயங்கரமாக பேசி அப்படி ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணும்போது அப்படியே உள்ளுக்குள்ள பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்கும். பட் சம் ரேரஸ்ட் ஆஃப் த கேசஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்டர்ஃப்ளை கம்மியாகி கொண்டே வந்து ஜீரோ ஃபீலிங்கில் வந்து நிற்கும். என் கூட டைமும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், ஆசை வார்த்தைகளை கூறி பேசவும் மாட்டேன், நான் அவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அந்த எஃபர்ட்லேருந்து ஒரு 2-3% கூட எனக்கு வரலையே, இதுக்கு மேலே எப்படி உன் மேலே எனக்கு லவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங் இல்லைனா லவ் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறது நல்லதே. பட் கடமைக்குன்னு ஒருத்தனை லவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூடவே வச்சுட்டு வித் ஜீரோ ஃபீலிங்ஸோட மற்றவங்க கூடலாம் அப்படியே லாங் டிரைவ் போயிட்டு வரதெல்லாம் நியாயமே கிடையாது. ஒருத்தரை லவ் பண்ணுறது திடீர்னு அவன் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவன் மூஞ்சி மேலே சொல்லுங்கடா, ஏமா ஏமா எனக்கு மனசே கேட்கல அப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் போயிடுச்சு, தயவு செஞ்சு என்ன தப்பாக நினச்சிக்காது அப்படின்னு விட்டு வரது ஏமாத்துறீங்களே
போத் பையனையும் பொண்ணையும் ரெண்டும் சேர்த்து தான் சொல்றேன் ப்ரோ, பொண்ணுங்க மட்டும் தான் ப்ரோ ஏமாத்துவாங்க. இந்த சூட்டுக்கு அதெல்லாம் பேசாது, ரெண்டும் ஒரே கேஸ் தான். ஸோ கன்க்ளூஷனா, அரேஞ்ச் மேரேஜ் இஸ் கேரி, லவ் மேரேஜ் இஸ் கேரின்னு பேசுறதை விட மேரேஜ் இஸ் கேரி, வாட் இஃப் இஆர் ஷீஸ் அதனால என்ன ப்ரோ எல்லாரையும் நான் சந்தேகப்படணுமா? என் கேர்ள் ஃப்ரெண்டு ஃபோன்லாம் இப்போ வாங்கி பார்க்கணும், பாய் ஃப்ரெண்ட் அவங்க முந்தானே ஒரு பொண்ணு கஸ்டமர் கேரில் பேசிட்டு இருந்தான், அந்த ட்ரைபல் ஃபோட்டோஸ் எல்லாம் கேட்குறான் ப்ரோ, அவங்க எடுத்து பேசணுமா என்று எல்லாரையும் சந்தேகப்படணுன்றலாம் சொல்ல, உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னா சொல்லிடு, அந்த பொண்ணுக்கும் உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னா அதை வந்து டேரெக்டாக சொல்கிற அளவுக்கு நீ ஒரு ஃப்ரீடமை கொடுத்து விடு. நீ என் கூட மட்டும் தான் பேசணும், வேறு எந்த பையன் கூடயும் பேசக்கூடாது, என்கிட்ட கேட்டுட்டு தான் நீ எல்லாம் செய்யணும், உனக்கு ஃப்ரீடம்லாம் கிடையாது. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நிறைய நண்பர்கள் அஜால் குஜால் வேலையில் ஈடுபட்டு இருப்பீங்க, அந்த மாதிரி ஈடுபடுற ஆள் நீங்களாக இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இந்த மாதிரி உன் மேலே எனக்கு ஃபீலிங் இல்லைமா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வந்துருங்க. இந்த மாதிரி அஜால் குஜால் கூட சொல்லணும்னு சொல்லலை, இந்த மாதிரி அவங்கள ஏமாத்த வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த கண்டென்ட் பேசிட்டு இருக்கேன்னா, கடந்த வாரமாக அந்த நாலு கல்யாணம் ஆகிற நபர்கள் இருக்காங்கல்ல, நோட்டீஸ் அமைச்சிட்டு வார வாரம் இனிமேல் எங்கள் வீட்டில் ஆறா வாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கல்யாணத்துக்கு என்னால் காஸ்ட்லியாக கிஃப்ட் கொடுக்க முடியாதரா, அதனால் யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறேன், அதை மட்டும் பார்த்து கிஃப்டாக வச்சுக்கோங்கனான்னு சொன்னேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மேரிட் லைஃப், வாட் இஃப் இஆர் ஷீஸ் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ, அவங்கள நம்புங்க, அவங்களுக்கு உண்மையாக இருங்க, உண்மையாக இருக்க முடியாதுன்னா கூட இருக்காதீங்க. ரைட்டா? ரைட்டு.